வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் கால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம். ட்ரேட் பண்ணல பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 3000 ரூபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை பார்க்க மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும். அதில் நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது. அதை பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். இது போக அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரேடிங்கே வந்து பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கமாடிட்டி லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மூமெண்ட் வந்து இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஹைண்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸும் இருந்துச்சு. அந்த நியூஸ் காரணமாக இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு ஆக்சிஸ் பேங்க்கில். ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் வந்து இதில் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். ஃபண்டமெண்டலாகவும் நியூஸ் இருந்துச்சு, டெக்னிக்கலாகவும் எங்களுக்கு ஓப்பனிங்லேயே வந்து பிரேக் அவுட் கிடச்சிச்சு இன்ட்ராடேல. ஸோ இன்ட்ராடேலையும் பிரேக் அவுட் கிடைக்கிது, ஃபண்டமெண்டலாகவும் நியூஸ் நல்லாயிருக்கு அப்படின்ற காரணத்தினால இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கில் 450 கால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரீச் இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு ரீச் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு செட்டன் ரேஞ்சில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து எங்களுக்கு போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது ஆக்சிஸ் பேங்க்கில் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதாவது ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணாங்க QIP மூலயமா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 420 ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணி 10,000 crore rupees பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபண்ட் ரைசிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சதா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலான நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆனதுனால இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா QIP குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட். ஸோ அது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரைவேட் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 crore வரைக்கும் வந்து ஃபண்டு வந்து இதில் ஆக்சிஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிமிலர் டு தட் ரிலையன்ஸ் ஒன்லி தான். ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ரிலையன்ஸில் அடிக்கடி ஃபேஸ்புக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, துபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறையா நியூஸஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்திருக்கும். ஜியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸஸ் வந்திருக்கும். ஸோ இட்ஸ் சிமிலர் டு தட் தான். அது மாதிரி இது ஒரு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட். ஸோ இவங்க எதிர்பார்க்குற ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஃபண்ட் ரேசிங்க்கு வந்து கேட்டிருந்ததில் July 31 வந்து இது பண்ணியிருந்ததில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியல் நியூஸஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 10,000 crore வந்து நாங்கள் இந்த இது மூலயமா QIP மூலமாக நாங்கள் வந்து ரைஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நியூஸஸ் வந்து வந்துச்சு. ஸோ இந்த நியூஸ் வந்ததுனால இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு. இது வந்து இந்த ஒரு நல்ல ஒரு ஃபண்ட் ரேசிங் பிளான் ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கில் வந்து நல்லபடியாக நடந்துச்சுன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க CEO வந்து. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்துட்டு நல்ல ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கே ஆக்சுவலி வந்து கேப் அப்பில் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகி கேண்டில் ஃபினிஷ் ஆகும்போதே எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக பார்க்கும்போது தொடர்ந்து ரெட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டில் இருந்த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் வெயிட் பண்ணோம் ஆக்சுவலி ஒரு 5 minutes. ஸோ அப்படி வெயிட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து செல்லிங் ட்ரெண்டாக இருந்தது, டக்குன்னு அது பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில்லே எங்களுக்கு பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுனால நாங்கள் இன்றைக்கி வந்து கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருந்தோம். அது பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஓப்பனிங்லேயே வந்து பயங்கர ரீச்சில் நல்லாவே வந்து ரைஸ் ஆச்சு. அப்படி ரைஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 16:35 வரைக்கும் போச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15 தான் வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4000 கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 15, 10 இந்த ரேஞ்சிலே வந்து ரொம்ப நேரமாக ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நாங்கள் இந்த ரேஞ்சிலே கட் பண்ணிட்டால் எங்களுக்கு 4000 rupees ப்ராஃபிட் கிடைக்குன்றனால இதிலே வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க்கு 450 கால் ஆப்ஷனை வந்து நாங்கள் கட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்க்கில் நியூஸையும் அதே சமயத்தில் டெக்னிக்கலாக எங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணதில் எங்களால் சிம்பிளாக ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சு. 10,000 crore வந்து அவங்க வந்து
ஏர்ன் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நல்ல நியூஸ்னாலும், அந்த செட் பண்ண ப்ரைஸ் வந்து 420ன்றதுனால தான் வந்து ரீச் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இல்லாட்டி அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்னுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் இன்றைக்கி ஆக்சுவலி அப்பர் ஃப்ரீஸ் வரைக்கும் போயிருக்கணும். நாங்கள் எதிர்பார்த்தது வந்து இன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட் தரும், ஓவராக அப்பர் ஃப்ரீஸ் வரைக்கும் போகும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். கவர் பண்ணதுக்கு ஒரு ரொம்ப மெயினான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பனிங்கில் இம்பேக்ட் இருந்துச்சு, ஒரு 10:00 வரைக்கும் இருந்துச்சு. அந்த ஒரு 9:30-10 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்பயும் மார்க்கெட் வந்து நம்ம பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஒரு ரேஞ்சில் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டு ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதில் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. அதுவும் மெயினாக ஸ்டாக்ஸுன்றதில் விட ஆப்ஷனுன்றதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து குயிக்காக தான் இருக்கணும். இன்ட்ராடேயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணும்போது எவ்வளோ நேரத்தில் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்றது தான் வந்து முக்கியம். ஏன்னா இன்ட்ராடேயில் போயிட்டு நம்ம வெயிட் பண்ணி பொசிஷனல் மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஈவினிங் வரைக்கும். எப்பயும் வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு பொசிஷன் எடுத்துட்டால் சீக்கிரமாக முடிக்க தான் பார்க்கணும். நம்ம ஒரு பொசிஷன் எடுத்து அது சீக்கிரம் முடியல அப்படின்னா மேபி அதில் ஏதாச்சும் சம்திங் ராங்காக இருக்கும், இல்லாட்டினா நமக்கு கிடச்ச ட்ரெண்டு வந்து தப்பாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணமாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே இன்ட்ராடேயில் பொசிஷனை நாங்கள் வந்து குயிக்காக கட் பண்ணிடுவோம். அந்த ஒரு காரணத்துக்காண்டி இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த 450 ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக இந்த ரேஞ்சுக்கிட்ட வேறு வந்துட்டு போகுது. ஸோ அதனால் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஐடென்டிஃபை பண்ணுறது, டெக்னிக்கலாக எப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் லட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.